வரலாம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திடுக்கிடும் கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள அழகமடை கிராமத்தைச் சேர்ந்தவர் 75 வயதான சித்திரவேலு. இவரது குடும்பத்தினருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த துரைராஜ் என்பவரின் குடும்பத்தினருக்கும் இடையே நிலம் தொடர்பாக பல ஆண்டுகளாக தகராறு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இரு குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு முற்றிய நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சித்திரவேலு வீட்டை துரைராஜ் JCP வாகனத்தை வைத்து இடித்ததாக தெரிகிறது. இது தொடர்பான வழக்கு திருவாடானை காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. துரைராஜ் குடும்பத்துடன் வெளியூரில் வசித்து வந்தார். இந்த சூழலில் இரு தினங்களுக்கு முன் நள்ளிரவில் துரைராஜின் தாயார் மூதாட்டி பாப்பு வீட்டு திண்ணையில் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். மூதாட்டியின் மற்றொரு மகன் ராசு மற்றும் அவரது மனைவி மங்கையர் கரசி வீட்டின் உள்ளே படுத்திருந்தனர். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் வீட்டின் கதவை வெளிப்பக்கமாக கம்பியால் கட்டிவிட்டு வீட்டின் முன் மற்றும் பின் பக்கங்களில் விறகுகளை அடுக்கி மண்ணெண்ணெயை ஊற்றி தீயிட்டு கொளுத்தி உள்ளார். மேலும் வெளியில் படுத்திருந்த மூதாட்டி மீதும் தீ வைத்து எரித்துள்ளார். வீடு பற்றி எரிந்த தீயால் வீட்டினுள் அனல் வீச பதறி அடித்து எழுந்த ராசு மங்கையர் கரசி இருவரும் கதவை திறக்க முயன்றுள்ளனர். ஆனால் திறக்க முடியாமல் போனதால் சமயோஜிதமாக செயல்பட்ட தம்பதியர் வீட்டில் இருந்த தண்ணீரை எடுத்து பின்பக்கமாக ஊற்றி தீயை அணைத்துள்ளனர். பின்பக்க கதவை திறந்து வெளியில் வந்து பார்த்தபோது சித்திரை வேலு தீப்பந்தத்தை போட்டுவிட்டு ஓடியதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். திண்ணையில் படுத்துறங்கிக் கொண்டிருந்த தாய் பாப்பு தீயில் எரிந்து சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக சித்திரவேலு தனது வீட்டிற்கும் தீ வைத்துவிட்டு தப்பி ஓடியதாக தெரிகிறது. சித்திரவேலு வீட்டில் தீப்பற்றி எரிந்த சில மணி நேரத்தில் உள்ளே இருந்த சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் ராசு மற்றும் மங்கையர் கரசி இருவரும் லேசான தீ காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்ட SP தங்கதுரை நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்திய நிலையில் திருவாடானை போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். பல ஆண்டுகளாக இருந்து வந்த நிலப்பிரச்சினை தற்போது கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருப்பதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர்.